வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமிக்காக நான் உங்கள் இசக்கி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, எளிய பகுதி ஏராளமான மதிப்பெண்கள் இந்திய அரசியலமைப்பு சரிங்களா. ஸோ இது என்ன எளிய பகுதி ஏராளமான மதிப்பெண்கள் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 2 எக்ஸாமாக இருக்கட்டும், ஸோ அதிகமான க்வெஸ்சன்ஸ் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அரசியலமைப்பு. ஸோ அரசியலமைப்பில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் வருது, எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வருது, இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் இப்போ நமக்கு அப்கமிங் எக்ஸாம் நமக்கு என்னென்ன வரப்போகுது, குரூப் 4 வரப்போகுது. ஸோ குரூப் 4 அப்படின்னு நம்ம பார்த்தா, குரூப் 4ல நமக்கு டோட்டல் நமக்கு வந்து 75 க்வெஸ்சன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஜிஎஸ்ல நமக்கு ஒரு 75 க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. டோட்டல் 75 க்வெஸ்சன் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்குறாங்க. ஸோ 75 க்வெஸ்சன்ஸில் மொத்தமாக அது யூனிட் 1ல ஆரம்பித்து, அதே போல் பார்த்தீங்கன்னா யூனிட் 9 வரைக்கும் டோட்டலாக ஒரு 9 யூனிட் நமக்கு இருக்குது. இந்த 9 யூனிட்லேருந்து டோட்டல் 75 க்வெஸ்சன் நமக்கு கிடைச்சாங்க கேட்குறாங்க. அப்போ இந்த 75 க்வெஸ்சனில் இந்திய அரசியலமைப்புலேருந்து, அதாவது இந்திய அரசியலமைப்புலேருந்து நமக்கு எவ்வளோ க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னா 12 கேள்வி கேட்டிருக்காங்க. இது லாஸ்ட்டாக 2022 நடந்த குரூப் 4 க்வெஸ்சன் பேப்பருடைய அனலைஸ். அப்போ 2022 குரூப் 4 க்வெஸ்சன் பேப்பர் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா நமக்கு அதில் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க, 12 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது 75ல 12 க்வெஸ்சனுங்கிறது ஸோ மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இந்த அரசியலமைப்புங்கிற ஒரு சப்ஜெக்ட் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து மொத்தம் 10 யூனிட்டில் ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 21 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரியில். ஹிஸ்ட்ரி நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஃபோரில் நமக்கு ஹிஸ்ட்ரி கவர் ஆகுது. அதே போல் பார்த்தோம்னா யூனிட் 7 நமக்கு ஹிஸ்ட்ரி கவர் ஆகுது. அதே போல் பார்த்தோம்னா யூனிட் 8 நமக்கு ஹிஸ்ட்ரி கவர் ஆகுது. ஸோ இது டோட்டலாக இதுலேருந்து மட்டும் ஒரு 21 க்வெஸ்சன் ஹிஸ்ட்ரியில் கேட்குறாங்க. அப்போது ஹிஸ்ட்ரிக்கு அடுத்த ஆள் அதிகமான க்வெஸ்சன் ஜென்ரல் ஸ்டடீஸில் வர்ற சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டால் அரசியலமைப்பு தான். ஸோ அந்த அரசியலமைப்பு ஃபுல்லாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ஒரு 12 க்வெஸ்சன் வச்சு பண்ணிடலாம் வாங்கிடலாம். ஸோ 12 க்வெஸ்சனுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு ஜென்ரல் ஸ்டடீஸில். ஸோ இந்த அரசியலமைப்புக்கு எப்படி எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ இந்திய அரசியலமைப்புக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரிங்களா. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அரசியலமைப்பு அப்படின்னு எடுத்துடும் அப்படின்னா இதில் உள்ள சிலபஸ்லாம் பார்க்கணும். ஸோ இந்திய அரசியலமைப்பில் உள்ள சிலபஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் சிலபஸ். ஸோ சிலபஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸ்ஸு, ஸோ இந்திய அரசியல் அமைப்பு. ஸோ இந்திய அரசியலமைப்பில் நம்ம இதை பற்றியெல்லாம் படிப்போம் அப்படின்னா, இந்தியாவில் அரசியலமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, இந்தியாவில் அரசியலமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு எப்போ நடைமுறைப்படுத்தினாங்க, இந்த மாதிரி டீட்டெயிலாக உள்ளதை இந்திய அரசியலமைப்பு இதில் நம்ம படிச்சுக்கணும். பட் வந்து இதில் இருந்து ஒரு சில கேள்விகள் வச்சு நம்ம கேட்கலாம். அதுக்கடுத்து மிக முக்கியமான ஏரியாவே என்ன அப்படின்னா, இந்த முகவுரை ரொம்ப முக்கியமானதுங்க அரசியலமைப்பில். என்ன முக்கியமானது, முகவுரை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முகவுரையிலேருந்து நம்ம கிடைச்சவங்க கேள்வி கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா முகவுரையிலேருந்து எப்படிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பில் முகவுரை நம்ம எங்கேருந்து கடன் வாங்கணும். ஸோ இந்திய அரசியலமைப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 நாடுகள்லேருந்து கடன் வாங்கினது தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 நாடுகள்லேருந்து இந்திய அரசியலமைப்பு என்ன செஞ்சுருப்போம், இந்திய அரசியலமைப்பு தேவையான விதிகளை ஒவ்வொரு நாட்டிலேருந்து கடன் வாங்கியிருப்போம். ஒரு 60 நாடுகள் கடன் வாங்கியிருப்போம். அந்த வரிசையில் பிரியாம்பல் முகவுரையை நம்ம எங்கேருந்து கடன் வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அரசியலமைப்பில் இந்த முகவுரையில் உள்ள விதிகள் குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, முகவுரையை பற்றி யார் யார் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, இந்த மாதிரி டீட்டெயிலாக முகவுரையை பற்றி படிச்சுக்கணும். எப்போவுமே முகவுரியிலேருந்து ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. ஸோ அப்போ அடுத்த க்வெஸ்சன் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி முகவுரியில் ஒரு கேள்வி, அரசியலமைப்பு உருவாக்கத்தில் ஒரு கேள்வி. அதுக்கடுத்து அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் நம்ம செய்யலாம் விட்டுடலாம், அவ்வளோ நம்ம விட்டுடலாம். அதில் க்வெஸ்சன்ஸ் நமக்கு ரொம்ப கம்மி தான் வர்றது. ஆனால் அதுக்கு அடுத்து இந்த சிலபஸ் ரொம்ப முக்கியம், ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். ஸோ இது இந்திய அரசியலமைப்பில் இது எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்த்து 1. ஸோ இந்திய அரசியலமைப்பில் பகுதி 1 கவர் ஆகுதுங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பில் மொத்தமாக 25 பகுதிகள் நமக்கு இருக்குது. அதில் முதல் பகுதி ஆர்டிக்கல் பாருங்கள், முதல் பகுதி ஆர்டிக்கல் 1-4 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் தான் என்ன அப்படின்னா, இந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பற்றி டீட்டெயிலாக 1வது பகுதியில் இந்திய அரசியலமைப்பில் 1வது பகுதியில் ஆர்டிக்கல் 1-4 வரைக்கும் டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. ஸோ இந்த முதல் பகுதியில் எப்படிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயரில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவில் இந்த பகுதி ஒரு மாநிலங்கள் எப்படி உருவாக்கணும், ஒரு யூனியன் பிரதேசங்கள் எப்படி உருவாக்கணும், உருவாக்கம் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன,
ஸோ இந்தியாவில் கடைசியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் என்ன, இந்தியாவில் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்க அமைக்கப்பட்ட கமிட்டிஸ் எது, ஸோ இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள் எப்பொழுது உருவாக்கப்பட்டுச்சு, எந்த மாநிலம்னு பிரித்து உருவாயிருக்கும், இந்த மாதிரி டீட்டெயிலாக இந்த 1வது பகுதியில் இருக்கும். ஸோ இந்த 1வது பகுதியை டீட்டெயிலாக படித்தா மட்டும்தான் இப்போ நம்ம கேட்கக்கூடிய இந்த கேள்வியெல்லாம் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்போது இந்த பகுதியிலேருந்து ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. ஸோ அரசு அமைப்பு உருவாக்கத்துலேருந்து ஒரு கொஷின், அதுக்கடுத்து வந்து ப்ரியாம்பிள் வந்து ஒரு கொஷின், அப்புறம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசம் வந்து ஒரு கொஷின், அதுக்கப்புறம் நேராக அவர் செகண்ட் சாப்டர் பார்த்தோம்னா சிலபஸில் குடியுரிமை சிட்டிசன்ஷிப்பு. ஸோ சிட்டிசன்ஷிப்பு ரொம்ப முக்கியங்க, ஏன்னா சிட்டிசன்ஷிப் வந்து ப்ரீவியஸ் இயரில் கொஷின் பேப்பரில் இருக்குது, கேள்வி கேட்டிருக்கான். என்னென்னா குடியுரிமை சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டுச்சு, இந்தியாவில் குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன, குடியுரிமை இழப்பதற்கான வழிமுறைகள் என்ன. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக குடியுரிமையை பற்றி நம்ம கிடைச்சிருக்காங்க, கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்திய அரசியலமைப்பில் குடியுரிமை பற்றி எந்த பார்ட் சொல்லுதுன்னா பகுதி 2. அப்போ பகுதி 2 என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 5-11 வரைக்கும் குடியுரிமை பற்றினதாங்க, 5-11 வரைக்கும். அப்போ குடியுரிமையை பற்றி டீட்டெயிலாக நம்ம படிச்சோம்னு வச்சுக்கிங்களேன், குடியுரிமை பற்றி டீட்டெயிலாக படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 5-11 எல்லா ஆர்டிக்கலும் பார்த்துட்டு குடியுரிமை பற்றி டீட்டெயிலாக படிச்சிட்டோம்னா அதுலேருந்து நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறது எதுனா அடிப்படை கடமை. ஸோ அடிப்படை கடமை அதே போல் அடிப்படை உரிமை, இது ரெண்டு ரொம்ப முக்கியம். இந்த அடிப்படை உரிமைகள் ஸோ இந்திய அரசியலமைப்பில் பார்ட் 3 பகுதி 3 இருக்குது. ஆர்டிக்கல் எந்த ஆர்டிக்கல் இருந்தனா ஆர்டிக்கல் 12 ஆர்டிக்கல் 35 வரைக்கும் இருக்குது. இந்த அடிப்படை உரிமைகள் இல்லாத க்வெஸ்சன் பேப்பரே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஜெண்டர் ஸ்டடீஸில் அரசியலமைப்புன்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேள்வி கேட்கணுமா, அடிப்படை உரிமை வந்து க்வெஸ்சன் கேட்டுருவாங்க. அப்போ கம்பல்சரி இந்த சாப்டர்லேருந்து க்வெஸ்சன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை நல்லா படிச்சுக்கணும். ஆர்டிக்கல் 12 ஆர்டிக்கல் 35 வரைக்கும் உள்ள எல்லா ஆர்டிக்கலும் படிச்சிடணும். எக்ஸாம்பிள், அடிப்படை உரிமைகள் நம்ம எந்த நாள்லேருந்து கடந்து வாங்கணும், இப்போ எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது, ஸோ சுதந்திர உரிமை என்ன, சமத்துவ உரிமை என்ன, சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்ன, அரசியலமைப்பின்படி தீர்வு காணும் உரிமைனா என்ன, இந்த மாதிரி டீட்டெயிலாக அடிப்படை உரிமையை படித்தோம். அதுலேருந்து 1 கேள்வியிலேருந்து 3 கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கலாம், எதில் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு அடிப்படை கடமைகள். இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது அரசியலமைப்பு உருவாக்கும் போதுங்கிறது இல்லை, இந்த அடிப்படை கடமைகள்ங்கிறது அதுக்கப்புறம் தான் நம்மளால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், சேர்க்குறோம். எது சேர்க்குறோம்? இந்த அடிப்படை கடமை என்ற ஒன்று நம்ம சேர்க்குறோம். தொடக்கத்தில் அடிப்படை கடமைங்கிறது கிடையாது. ஸோ அப்போ அடிப்படை கடமை அதுக்கப்புறம் தான் சேர்க்குறோம். ஸோ அப்போ இந்த அடிப்படை கடமை எந்த வருஷம் எந்த அமெண்ட்மெண்ட் படி இந்திய அரசியலமைப்பில் சேர்த்தாங்க, தொடக்கத்தில் எத்தனை அடிப்படை கடமைகள் இருந்துச்சு, இப்போ எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக அடிப்படை கடமையை படிச்சுக்கணும். இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் வச்சலாம் எதிர்பார்க்கலாம், அடிப்படை உரிமையிலேருந்து ஒரு 3 க்வெஸ்சன் வச்சலாம் எதிர்பார்க்கலாம், ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அரசு நெறிமுறை கோட்பாடு, டிபிஎஸ்பி நம்ம சொல்லணும், அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுங்கிறது எந்த அளவுக்கு நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு முக்கியத்துவம் தந்து படிக்கிறோமோ அந்த அளவு டிபிஎஸ்பிக்கு முக்கியத்துவம் தந்து படிக்கிறோம். ஏன்னா இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எல்லாருமே படிப்பாங்க, பட் டிபிஎஸ்பியில் உள்ள ஆர்டிக்கல் டிபிஎஸ்பி நம்ம பார்த்தோம்னா எந்த பார்ட்டில் இருக்குன்னா இந்திய அரசியலமைப்பில் பார்ட்டு, சரிங்களா, பகுதி 4. ஸோ ஆர்டிக்கல் 36-51 வரைக்கும் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பற்றினது. ஸோ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இதில் உள்ள ஆர்டிக்கல் ஃபுல்லாக நம்ம படிச்சிடணும். ஏன்னா இதை ரிப்பீட்டடாக க்வெஸ்சன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாருமே படிப்பாங்க, ஆனால் டிபிஎஸ்சியில் உள்ள ஆர்டிக்கல்ஸ் எல்லாரும் படிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம டிபிஎஸ்சியில் உள்ள ஆர்டிக்கல்ஸ் நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம அவங்களோட ஒரு மார்க் கூட வாங்கிடலாம். அப்போ ஆர்டிக்கல் நம்ம எப்படி 12-35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எல்லா ஆர்டிக்கலும் படிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கல் 36 ஆரம்பித்து ஆர்டிக்கல் 51 வரைக்கும் A to Z ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ணணும், ஆர்டிக்கல் ஃபுல்லாக படிச்சிடணும். ஓகேவா? ஸோ அப்போது டிபிஎஸ்பியிலேருந்து ஒரு க்வெஸ்சன் நமக்கு கேட்பாங்க. அதுக்கடுத்து ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய பாராளுமன்றம், இது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஒன்றிய நிர்வாகம் மற்றும் ஒன்றிய பாராளுமன்றம். ஸோ இந்த ஒன்றிய நிர்வாகம் மற்றும் ஒன்றிய பார்லிமெண்ட்டில் நம்ம யாரை பற்றியெல்லாம் படிப்போம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட்டை பற்றி, வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி, பார்லிமெண்ட்டை பற்றி, கேபினட் மினிஸ்டரை பற்றி, ஸோ இது எல்லாத்தையும் பற்றி, உச்சநீதிமன்றத்தை பற்றி, சிஏஜியை பற்றி, அட்டர்னி ஜெனரலை பற்றி, ஸோ இவங்களை பற்றி ஃபுல்லாமே இந்த ஒன்றிய நிர்வாகம் பார்ட் 5 நம்ம சொல்லலாம். இந்திய அரசியலமைப்பில் 5வது பார்ட்டு, இந்திய அரசியல் அமைப்பில்
பார்ட் 5 அஞ்சாவது பார்ட்டு ஆர்டிக்கல் 52 ஆரம்பித்து ஆர்டிக்கல் 151 வரைக்கும் இந்த ஒன்றிய நிர்வாகம் பற்றினது. ஸோ ஒன்றிய நிர்வாகத்தை டீட்டெயிலாக படிச்சுருங்க, ஏன்னா அதுலேருந்து நமக்கு கண்டிப்பாக கேள்வி வரும். பார்லிமெண்ட்டை பற்றி கேள்வி கேட்பாங்க, பிரசிடெண்ட்டை பற்றி கேள்வி கேட்பாங்க, வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி கேள்வி கேட்பாங்க, அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பற்றி கேள்வி கேட்பாங்க, அதே போல் கேபினட் மினிஸ்டர்ஸ் அவங்கள பற்றி கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, இந்தியன் உச்சநீதிமன்றத்தை பற்றி கேள்வி கேட்பாங்க, சிஐஜியை பற்றி கேள்வி கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு இந்திய அரசியலமைப்பில் பார்ட் 5 டீட்டெயிலாக படிச்சுக்கணும். ஸோ அது வந்து ஒரு மார்க்கமாக நாம் வாங்கிடலாம் அந்த பாட்டு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கடுத்த முக்கியமான பாட்டு இந்த மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு கேள்விகள் வரக்கூடிய ஏரியா மாநில நிர்வாகம். ஸோ மாநில நிர்வாகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பாட்டில் இருக்குன்னா பாட் 6, அதாவது பகுதி 6 மாநில நிர்வாகம் இருக்கு. இதில் யாரை பற்றியெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, கவர்னரை பற்றி படிப்போம், அதே போல் முதலமைச்சரை பற்றி படிப்போம், அதே போல் சட்டமன்றத்தை பற்றி படிப்போம், உயர்நீதிமன்றத்தை பற்றி. ஸோ இவங்களை பற்றியெல்லாம் நம்ம படிச்சுக்கணும், ஓகேவா? கவர்னரை பற்றி, முதலமைச்சரை பற்றி, சட்டமன்றத்தை பற்றி. ஸோ டீட்டெயிலாக படிச்சுக்கணும். அந்த இதில் அந்த மாநில சட்டமன்றத்தை பற்றியும் நிர்வாகங்களை பற்றியும் நமக்கு கேள்விகள் வருங்க, முக்கியமான பாட்டு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ். ஸோ பஞ்சாயத்து ராஜும் நம்ம முக்கியமான ஒரு டாபிக் தான் பஞ்சாயத்து ராஜ். ஸோ பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அது ஒரு ஊரில் எவ்வளோ மக்கள் தொகை வேணும், கிராம பஞ்சாயத்து உருவாகணும்னா எவ்வளோ மக்கள் தொகை வேணும், அதே போல் பார்த்தீங்கன்னா நகராட்சிக்கு எவ்வளோ மக்கள் தொகை வேணும், மாநகராட்சிக்கு எவ்வளோ மக்கள் தொகை வேணும், ஒரு பகுதி நகராட்சி மாநகராட்சி கிராம பஞ்சாயத்துன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த பஞ்சாயத்து ராஜில் படிச்சிருப்போம். பட் பஞ்சாயத்து ராஜ் ரொம்ப முக்கியமான டாபிக் தான், அதில் வந்து ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக இருக்குது பால்ட்டியில், ஓகேவா? அதுக்கடுத்து நேராக இங்கே வந்துடுங்க. என்ன அப்படின்னா தேர்தல், எலெக்ஷன், தேர்தலை பற்றி படிச்சிடணும். தேர்தலாம் என்ன, ஸோ நேர்முக தேர்தல்னா என்ன, மறைமுக தேர்தல்னா என்ன, சரிங்களா? இந்தியாவில் இந்திய தேர்தல் ஆணையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரங்கள் என்ன, தேர்தல் ஆணையத்தில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார், அவருடைய பதவிக்காலம் என்ன, ஸோ எத்தனை கமிஷன்ஸ் இருப்பாங்க, அவங்க யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தை பற்றி A to Z இன்னும் டீட்டெயிலாக நம்ம படிச்சுக்கணும் இதில், இந்த தேர்தல் அப்படிங்கிற ஒரு சிலபஸில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்திய நீதித்துறையில அமைப்பு. ஸோ நீதித்துறை அமைப்பு மீன்ஸ் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், இதெல்லாமே. அதுக்கடுத்து சிலபஸ் பார்த்தீங்கன்னா பொது வாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள். ஸோ இதில் வந்து லோக்பாலை பற்றி, லோக் ஆயுத்தா பற்றி, தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பற்றி, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள். ஸோ இதில் நம்ம முக்கியம் கொடுத்து படிக்க வேண்டியது ஒரு 10 டாபிக் இருக்குங்க இதில். அரசியலமைப்பு சாரா அமைப்புகள் நம்ம சொல்லுவோம், ஒரு 10 டாபிக் இருக்குது. ஸோ அந்த 10 டாபிக் இதெல்லாம் அப்படின்னா திட்டக்குழு வந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்திய அரசியலமைப்பில் அரசியலமைப்பு சாரண அமைப்பு இருக்கு, அரசியலமைப்பு சாரா அமைப்புகள் இருக்கு. ஸோ இந்த அரசியலமைப்பு சாரண அமைப்புக்கும் அரசியலமைப்பு சாரா அமைப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அரசியலமைப்பு சாரண அமைப்பு என்பது அரசியலமைப்பின்படி அரசியலமைப்பில் உள்ள ஆர்டிக்கல் படி உருவாக்கப்பட்டிருக்கும். அப்படி அரசியலமைப்பில் உள்ள ஆர்டிக்கல் படி உருவாக்கப்பட்டிருந்தால் அது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா Article 280 ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் என்பது பார்த்தா அரசியலமைப்பு சாரண அமைப்பு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பு சார அமைப்புங்கிறது பார்த்தோம்னா, அரசியலமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்குமே தவிர அதுக்கு செப்பரேட்டாக பார்ட்டோ ஆர்டிக்கிளோ இருக்காது. அப்படி செப்பரேட்டாக பார்ட்டோ ஆர்டிக்கிளோ இல்லாமல் அரசியலமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டிருந்தா அது அரசியலமைப்பு சார அமைப்புகள் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பிளானிங் கமிஷன் ஒரு அரசியலமைப்பு சார அமைப்பு தான். அடுத்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி கழகம், அது ஒரு அரசியலமைப்பு சார அமைப்பு தான். அதுக்கடுத்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு அரசியலமைப்பு சார அமைப்பு தான். அடுத்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அது அரசியலமைப்பு சார அமைப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், தேசிய பெண்கள் ஆணையம் ஒரு அரசியலமைப்பு சார அமைப்பு. நேஷனல் கமிஷன் ஃபார் நேஷனல் கமிஷன் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவிஜி இருக்கு, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ஸ் இருக்கு. அதே போல் பார்த்தோம்னா ஆர்டி, ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம். ஸோ இது எல்லாமே அரசியலமைப்பு சார அமைப்புகள் நம்ம சொல்லுவோம். இந்த அரசியலமைப்பு சார அமைப்புகள் ஒரு 10 டாபிக் இருக்குங்க. இந்த 10 படிச்சிங்கன்னா ஒரு 3-4 questions ஒவ்வொரு வருஷமும் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது, சரியா? ஸோ அதுதான் இந்த லாஸ்ட் உள்ளது ஃபுல்லாமே அதுதான், லோக்பால், லோக் அதாலத்து, லோக் ஆயுதா, இதெல்லாமே இதுதான் அரசியலமைப்பு சார அமைப்பு தான். ஸோ அதை ஃபுல்லாக படிச்சுட்டா ஒரு 3-4 questions என்ன பண்ணலாம், அப்ரோச் பண்ணி வாங்கிடலாம், சரிங்களா? ஸோ இப்போது நம்ம
இந்த அரசியலமைப்புக்கு, இந்திய அரசியலமைப்பில் இவ்வளோ சிலபஸ் இருக்குது, இதெல்லாம் முக்கியத்துவம் தான் நம்ம பார்த்துட்டோம் சரியா. ஸோ ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம், அதிகமான மார்க்கு வரக்கூடிய ஏரியாவும் இந்த ஏரியா தான். ஸோ இதில் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தா, ஸோ இந்திய அரசியலமைப்பை பொறுத்தவரை நம்ம வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து லட்சுமிகாந்த் புத்து இந்தியன் பார்ட்டி லட்சுமிகாந்த் புக்கு வாங்கி படிக்கிறோமா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப டவுட்டு ரொம்ப இருக்கும். இல்லை, குரூப் ஃபோருக்குலாம் லட்சுமிகாந்த் லெவலுக்குலாம் நம்ம போக தேவையில்லை. ஏன்னா குரூப் ஃபோருங்கிறது 10th லெவல். ஸோ அதனால் நம்ம 10th லெவலுக்குள்ள புக்ஸை மட்டும், ஸ்கூல் புக்கை படித்தா மட்டும் போதும். ஸோ 10th லெவல்னா 6th டென்த்து வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கு ப்ளஸ் 11th 12th. ஸோ 11th 12th உள்ள பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் புத்தகம் இருக்கும், அந்த அரசியல் அறிவியல் புத்தகம் வச்சு நம்ம படிக்கணும். ஸோ 11th 12th நம்ம அரசியலமைப்புக்கு பார்க்க வேண்டியது, 6th 10th வரைக்கும் நம்ம சோசியல் சயின்ஸில் சிவிக்ஸ் போர்ஷன் நம்ம பார்க்கணும் அரசியலமைப்பு படிக்கிறதுக்கு. ஸோ அதே போல் 11th 12th நம்ம வந்து அரசியலமைப்பு படிக்கிறோம் எதை பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒரு புத்தகம் இருக்கும், அதே போல் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒரு புத்தகம் இருக்கும். ஸோ 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் ரெண்டு புத்தகம். ஸோ பெரும்பான்மை அந்த வெளியில் புத்தகங்கள் கிடைக்காது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெட்டில் PDF இருக்கும் அந்த புக்கு PDF. ஸோ ஸ்கூல் புக்கு நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி PDF புக்கு இருக்கும், அதை வச்சு நீங்கள் படிச்சுங்க. எதெல்லாம் முக்கியமாக உண்டுனா, இதெல்லாம் முக்கியமானது. 11th வந்து பார்த்தீங்கன்னா 11th பாலிட்டியில் உள்ளாட்சின்னு ஒரு பாடம் இருக்குது, இந்த பாடம் படிச்சிடணும் 11th பாலிட்டியில். அடுத்து 11th பாலிட்டி புத்தகத்தில் அரசியல் அறிவின் அடிப்படை கருத்துக்கள் ஒரு பாடம், அதில் குடியுரிமை பற்றி, அடிப்படை உரிமைகளை பற்றி, அடிப்படை கடமையை பற்றி, DPS அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு, இதை பற்றிலாம் வீடியோ எடுப்பாங்க, இதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம சொன்ன படிச்சுக்கணும். அதுக்கடுத்து 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புத்தகத்தில், ஸோ 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ஒரு பாடம், அதையும் நம்ம படிச்சிடணும். அதுக்கப்புறம் 11th நியூ புக்கில் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் என்ற பாடம், அதையும் நம்ம படிச்சிடணும். அடுத்த 12th இந்திய நீதித்துறைங்கிற ஒரு பாடம், அதையும் நம்ம படிச்சிடணும். அடுத்த 12th சட்டமன்றம் ஒரு பாடம், அதையும் நம்ம படிச்சிடணும். அடுத்த 12th ஆட்சித்துறைங்கிற ஒரு பாடம், அதையும் நம்ம படிச்சிடணும். அடுத்த 12th இந்திய நிர்வாக அமைப்புங்கிற ஒரு பாடம், அதையும் நம்ம படிச்சிடணும். ஸோ இது வந்து 11th 12th அரசியலமைப்புக்காக நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள், 11th 12th பாலிட்டி இந்தியன் பாலிட்டி பாலிட்டியில் உள்ள பாடங்கள். ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தை எடுத்து, 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தை எடுத்து இந்தந்த பாடங்களை மட்டும் நம்ம மனுஷன் படித்தா மட்டும் நமக்கு போதுமானது. ஓகே, அப்போ 6th 10th ஸோ இந்திய அரசியலமைப்புக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுறேன், கீழே வேட்டு ஸ்டெடியில் போட்டுடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அதை மட்டும் ஃபுல்லாக ஃபுல் படிச்சுங்க. ஏன்னா அரசியலமைப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க. இந்த பகுதியிலேருந்து லாஸ்ட்டாக பாருங்கள், கடந்த 2022 குரூப் ஃபோர் எக்ஸாமில் நமக்கு அரசியலமைப்பிலிருந்து மட்டும் 12 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப எளிய பகுதி இந்த பகுதி, இந்திய அரசியலமைப்புங்கிறது ரொம்ப எளிய பகுதி, அதிகமான மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய பகுதி. ஸோ அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், ஸோ சிலபஸ் வாய்ஸாக உள்ள பாடங்களை ஃபுல்லாத்தையுமே அரசியலமைப்பில் எடுத்து படிச்சுருங்க, ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 12 மார்க் எப்பவும் கேட்குறான்னா, நம்ம ஃபுல்லாக பிரித்து படிச்சோம் வச்சுக்கலாம். நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க, ஃபண்டமல் ரைட்ஸ் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க, DPSC முக்கியத்துவம் கொடுத்து படிங்க, பார்ட் 5 மத்திய அரசு நல்லா படிச்சுங்க, பார்ட் 6 மாநில அரசு நல்லா படிச்சுங்க. அடுத்து ஒரு 10 டாபிக் நம்ம பார்த்தோமா, திட்டக்குழு, தேசிய வளர்ச்சி குழு, தேசிய மனித உரிமை ஆணையம், மாநில மனித உரிமை ஆணையம், தேசிய பெண்கள் ஆணையம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனு, அதே போல் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனு, அப்புறம் லோக்பால், லோக் அதாலத்து, லோக் ஆயுதா. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சிங்க, மார்க் மதிப்பெண்கள் மிஸ்ஸே ஆகாது. இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான பாட்டு இந்திய அரசியலமைப்பில். ஓகேவா, ஸோ எளிமையான பகுதி இந்திய அரசியலமைப்பு, அதிகமான மதிப்பெண் வரக்கூடிய பகுதி இந்திய அரசியலமைப்பு. ஸோ அதனால் நல்லா படிங்க, குரூப் ஃபோரில் அதிக ஸ்கோர் பண்ணிடலாம். இந்திய அரசியலமைப்புக்கு பள்ளி பாட புத்தகங்களில் எந்தெந்த பாடங்கள் படிக்கணும் அப்படிங்கிற PDF டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. தொடர்ந்து இதே போன்று பல தேர்வுகளுக்கு, பல போட்டித் தேர்வுகளுக்கு உதவும் வகையில் பல வீடியோஸ் நம்ம அகாடமி சேனலில் வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஹைடெக் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹைடெக் IAS அகாடமி ஆப் வந்து பிளே ஸ்டோர் இருக்கு, அதையும் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துங்க. தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.